மியூசிக் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது, வசனம் வல்காரிட்டி இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெட்டுக்குத்து இல்லை, ஒரு மாதிரி அமைதியான மூவி, ஃபீல் குட் மூவி. என்னை கேட்டால் நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவேன். இப்போ என்ன மாதிரி உள்ளவங்கள்லாம் இப்போ வந்து தோணுது, நான்லாம் சில விஷயங்கள் எனக்குள்ளே புதைச்சதெல்லாம் இப்போ நானும் செய்யலாம். 40 வயசு ஒரு பெரிய விஷயமே இல்லை, நானும் வருவேன். பிள்ளைங்க 8th 9th படிக்கும் போதே அவங்கள போய் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெகுலராக நடக்கிறது தான் அது. அந்த பிரச்சனை தான் அந்த படத்தில் கூட இருந்திருக்காரு. இது ரொம்ப மிகவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. என் லைஃப்ல எல்லாமே நடந்துச்சு. என் பையனுக்கு ஒரு அடிபட்டுடுச்சுன்னும் போது நான் எப்படி அந்த இடத்த போய் நான் ரீச் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. எனக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, ஸோ எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. நிறைய மெசேஜ் இருக்குது, அதாவது பிள்ளைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் படிக்க வைக்கணும், அவங்க ஆசையப்படி தான் நம்ம அவங்கள வழி நடத்தணும், அப்போ தான் அவங்க வந்து நல்லா செய்வாங்க. அது ஒரு கருத்து. ஏஜுக்கு வந்து லிமிட் கிடையாது, எந்த ஏஜ்லேயும் சாதிக்கலான்றது ஒரு கருத்து. நிறைய நல்ல கருத்து இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இது இந்த மாதிரி தான் படம் எடுக்கணும். எல்லாமே நல்லா இருக்குது, அதாவது சாங்ஸ் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது, படமும் நல்லா அருமையாக இருக்குது. நல்லாவே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, அருமையான படம், பார்க்க வேண்டிய படம். நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா முயற்சி, எல்லாரும் பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. இல்லை இந்த மாதிரி படங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா வந்து இது ஒரு மோட்டிவேஷன்லாம், ஒரு சொசைட்டிக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் ப்ளஸ் குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிற விஷயங்கள் எல்லாம் கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். படம் பார்க்கலாம், நல்லது. இல்லை இது ஒரு வேறு சாயல் இல்லை, மற்ற படங்கள் சாயல் இல்லை. பட் ஒரு குழந்தைன்னா இன்றைக்கி எப்படி அந்த குழந்தைய வந்து வளர்க்கணுங்கிற விஷயங்களும் ப்ளஸ் வந்து ஒரு பேரண்ட் அவர் அப்பாவை வந்து அவருக்கு உள்ள விஷயங்கள், அவங்க எப்படி வந்து அவருடைய சின்ன வயசில் இருந்த கனவுகள், அந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு, சக்ஸஸ் ஆகிறது வாழ்த்துக்கள். 10-8 கொடுக்கலாம். இந்த படம் வந்து கிரிக்கெட் பிடிக்காதவங்க லேடிஸ் ஜென்ஸ் யாருமே இல்லை. லேடிஸுங்க இறங்கி அதிகமாக விளையாட முடியாது, ஆனால் ஜென்ஸுங்க விளையாடலாம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாமே செல்லை எடுத்தாலே கிரிக்கெட் கிரிக்கெட்டுன்னு எல்லாமே கிரிக்கெட் தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் 40 வயசுக்கு மேலே ஒரு விளையாட்டு துறையில் இப்படி விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை வந்து ஒரு சில பேர் கெடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கு, அதெல்லாம் நேச்சுரலாக நடக்கிறது தான். அவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க, இந்த படம் நல்லா எல்லாருமே ரசித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்பாவை பார்த்து தான் குழந்தைங்கள் இப்படியா, நம்ம அப்பாவுக்கு இது தெரியுமா அப்படின்னு அந்த பையன் வந்து கட்டி பிடிக்கும்போது ஒரு திருடிங்காக பார்க்குறதுக்கே ஒரு கண்ணில் கண்கலங்கிற மாதிரி ஒரு சீன் கூட இதை சொல்லலாம். நல்லாவே கிரிக்கெட் வந்து வயசு மனசுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. மனசு தான் நம்ம ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது மனசு தான், வயசு கிடையாது. அதனால் இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். டைரக்டருடைய உழைப்புக்கு நல்ல சக்ஸஸாக இருக்குது. ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்பா பையனுக்குடைய சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது. வெற்றிக்கு தடை ஒரு இது இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடியும் தன்னுடைய வெற்றியை காமிச்சிருக்காரு. படம் நல்லாயிருக்கு. சென்னை 20 நான் பார்க்கல, பட் சூப்பராக இருக்குது படம், அவ்வளோதான். இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்ட்டு ஏஜை வச்சு யாரையும் எடை போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இன்னும் ஏஜ் நீங்கள் 70 அச்சீவ் பண்ணல அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 63, ஒன் டேயில் நான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டேன். என்ன 20 million பீப்புள் பார்த்துட்டாங்கன்னா எனக்கு எக்கச்சக்கமாக ஒர்க் வந்துட்டுருக்கு. நான் இவ்வளோ நாளும் டேலண்டடு ஃபேமஸ் தான், அது ஏதோ ஒரு டைமில் கனெக்ட் ஆகுது. இல்லை அவர் ஒரு 40 ஏஜில் ஒருத்தர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இது இந்த மாதிரி தான் படம் எடுக்கணும் தான் இருக்கு இல்லையா, என்ன இல்லை இருக்கு இல்லையா, எந்த ஏஜில் யாரன்னா எதனா பண்ணலாம். நீங்கள் 70 இயர்ஸில் பெயிண்டர் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்கலாம், ஸ்கல்ப்டராக பண்ணி ஜெயிக்கலாம். நீங்கள் 70 இயர்ஸில் நீங்கள் மோட்டர் பைக் ரேஸ் ஓட்டலாம், கார் ரேஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஏஜ் இது நீங்கள் பாக்ஸிங்கு அமெரிக்காவிலெல்லாம் 70 வயசுல எல்லாம் பாடி பில்டர்ஸ், லேடி பாடி பில்டர்ஸ் எல்லாம் இருக்கார். ஸோ ஏஜ் எல்லாம் ஒரு இது கிடையாது. நான் கபில் படம் பார்த்துட்டு வந்துக்கிறேன். இந்த தெரிஞ்சாது என்னென்ன
என்னது இது பேட்டு. ஆனால் என் தாய் தவிர்ப்பேன் பேட்டை சொல்லி தரல, நானே பார்த்து காத்தாடி கற்றுக்கினேன், காத்தாடி பிடிக்க கற்றுக்கினேன். ஆனால் இப்போ தான் தெரியுது ஸ்போர்ட்ஸுன்னா என்னன்னு. இந்த படத்தை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கினேன், உண்மையிலே வந்து படம் உண்மையிலே நல்லா இருக்குது. டைரக்டர் நான் முதல்ல நன்றி சொல்ல, முதல்ல வந்து கிரிக்கெட்டுக்கு ஒரு சல்யூட் நான் சொல்லிடுறேன் முதல்ல. ஏன்னா வந்து கபில் தேவ் வந்து நான் கிட்டத்தட்ட 80-83 நான் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் அவரோட ஃபாஸ்ட் பவுலரை நான் பார்த்துருக்குறேன். அதே சேப்பாக்கத்தில் அவரோட மேட்சை நான் பார்த்துக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அமர்நாத்து, ஸ்ரீகாந்த், கபில் தேவ், கவாஸ்கர், அது கவாஸ்கர் சுனில் கவாஸ்கர் தான் சொல்லுவாங்க, அந்த டீமே நான் பார்த்துக்கிறேன். எப்போது 83 நான் பார்த்துக்கிறேன் சேப்பாக்கத்தில், அந்த ஞாபகம் தான் இப்போ வருது. என்ன அதனால் படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. என்னென்னா ஒரு விஷயம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 60 வயசு, மாநில அரசு ஊழியர்களுக்கு 60 வயசு. ஆனால் அந்த கர்மம் அந்த கிரிக்கெட்டு மட்டும் ஏன்டா 40 வயசு விற்கிறீங்க, இன்னும் 60 வயசு விற்கக்கூடாதா? உண்மையிலே படம் வந்து 2 கிக்ஸு இந்த படத்தை பார்க்கலாம், மெயின் வந்து 2 கிக்ஸு 100% வந்து பார்க்கலாம். படம் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஏஜ் ஹேஸ் நோ லிமிட்னு காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஸ்பெஷல் என்னன்னா, எல்லாரும் மற்ற கிரிக்கெட் படத்துல வந்து அந்த ஏஜ்ல கிரிக்கெட் விளையாடுறவங்கள தான் காமிப்பாங்க, பட் இதுல அப்படி கிடையாது. ஒரு ஏஜ் லிமிட் இல்லை, ஒரு வயசானவங்க கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களும் கிரிக்கெட்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இங்கே இந்த கிரிக்கெட் படத்துல ஸ்பெஷல். ஸோ அப்பா சென்டிமெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, பிடிச்சிருக்கு எனக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு ஃபேமிலி. ஆமாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக. எந்த ஒரு அந்த அடிதடி வெட்டுக்குத்து சண்டை அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல படம் வந்து ஸ்மூத்தாக நல்லா இருக்கு. நிறைய மெசேஜ் இருக்குது, அதாவது பிள்ளைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் படிக்க வைக்கணும், அவங்க ஆசையப்படி தான் நம்ம அவங்கள வழி நடத்தணும், அப்போ தான் அவங்க வந்து நல்லா செய்வாங்க. அது ஒரு கருத்து. ஏஜுக்கு வந்து லிமிட் கிடையாது, எந்த ஏஜ்லேயும் சாதிக்கலான்றது ஒரு கருத்து. நிறைய நல்ல கருத்து இருக்குது, பார்க்கலாம். படம் வந்து நம்ம நாளைக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலிங்கோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த படத்தில் வந்து அறிமுக நடிகர் ப்ரொடியூசர் எல்லாமே அவர் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து புதுசாக நடித்த மாதிரி இல்லை, இயல்பாகவே நல்லா நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டுகள்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, நல்லா எமோஷ்னல் சாங்ஸு, நல்லா ரொம்ப நல்ல பாட்டாக இருக்குது. இசை நல்லா அருமையாக அமைச்சிருக்காரு ராஜபிரதாப் நினைக்கிறேன், இசையமைப்பாளர். நார்மலாக வந்து இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை தான் சார். நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க 8th 9th படிக்கும் போதே அவங்கள போய் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அதுன்னு சொல்லி ரெகுலராக நடக்கிறது தான் அது. அந்த பிரச்சனை தான் அந்த படத்தில் கொண்டிருக்காரு. இது ரொம்ப மிகவும் ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் குடும்பத்தோட குழந்தைங்களோட போய் பார்க்கணும். அதான் ரொம்ப நன்றி சார். தன்னம்பிக்கைக்குரிய படமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் எந்த வயசு வேணாலும் பார்க்கலாம். அப்பா சென்டிமெண்ட் இருக்குது, கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் இது. எல்லாருக்குமே அது நல்ல லெசன் நிறையா கிடைக்குது, ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது, பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே ரசித்தோம், உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பிடிச்ச சீன் அதுதான், இவர் வந்து 40 வயசில் வந்து போய் பால் போடுறது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. 40 வயது இப்போ எனக்கு கூட ஒரு சில ஆசைகள் இருந்தது, இப்போ அதெல்லாம் நான் ஏன் இன்னுமே பண்ணக்கூடாதுன்னு இப்போ தோணுது. அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இனிமேல் நாங்களும் எங்களுக்கு வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துப்போம். ஆமாம், எந்த வயசுனாலும் வரலான்றத காட்டியிருக்காங்க, நம்பலாங்க. எந்த வயசுலையும் சாதிக்க முடியுதுல்ல, அவர் சாதிச்சு காட்டியிருக்காரு. இப்போ என்ன மாதிரி உள்ளவங்கள்லாம் இப்போ வந்து தோணுது, நான்லாம் சில விஷயங்கள் எனக்குள்ளே புதைச்சதெல்லாம் இப்போ நானும் செய்யலாம். 40 வயசு ஒரு பெரிய விஷயமே இல்லை, நானும் வருவேன். தேங்க்யூ. சென்னை 28 ஃபுல்லாக கிரிக்கெட்டு, இது எல்லாமே கலந்தது, எல்லா விஷயமும் கலந்து இருக்குது. எல்லா அதான் எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம் இது. அதுன்னா பசங்க மட்டும் பார்க்கலாம், கிரிக்கெட் பிடிச்சவங்க பார்க்கலாம், இது எல்லா குரூப் மக்களும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஆடியன்ஸுக்கு என் வயசு தடை இல்லை, எந்த வயசானாலும் என்ன வேணாலும் நினச்சா சாதிக்க முடியும், சாதிக்கலாம். என்னங்க 10க்கா?
8 கொடுப்பேன். நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு இந்த படம் பாக்கிறதுக்கு. 96 பார்த்தப்ப அந்த ஃபீல் கிடைச்சது, நல்ல படம் சொல்லியா. அதுக்கப்புறமா எனக்கு இந்த படத்துல தான் அந்த ஃபீல் கிடைச்சது. எல்லாத்துலயும் இந்த வெட்டு குத்து ரத்தம் இப்படிதான் சத்தமாவே இருக்கு. இது வந்து ஃபீல் குட் மூவி. இது ஒரு மாதிரி தன்னம்பிக்கை கொடுக்குற படமாக இருக்குது. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்கள்லாம் நினைக்க வேண்டாம். ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வேணாலும் கதவை தட்டும், மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், நம்ம என்னத்தை இழந்தோமோ அதை மறுபடியும் ரீகெயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அறுபது வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் இருக்குங்க. 60 வயசில் மூட்டை தூக்குறவங்கள பாருங்களேன், உங்களாலேயே என்னாலையும்லாம் முடியுமா மூட்டை தூக்க? 70 வயசு 80 வயசுக்காரங்க கூட மூட்டை தூக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம 40 வயசாக இருக்கட்டும் 30 வயசாக இருக்கட்டும் தூக்க முடியுமா? யாருக்கோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது முடியும் தான் எனக்கு தோணுது. பாசிபிலிட்டி தான் முடியும் தாராளமாக. இது ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸு, லேடிஸ் அதுலேயும் விமனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தோணுது. தன்னம்பிக்கை ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை கிடைக்கும், இன்னும் இழந்துட்டோம்னு நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தோணுது. தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையை தான் இந்த படம் நல்லா சொல்லுது. தாராளமாங்க, தாராளமாக. நான் மியூசிக் நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு, பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு, வசனம் வல்காரிட்டி இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெட்டுக்குத்து இல்லை, ஒரு மாதிரி அமைதியான மூவி, ஃபீல் குட் மூவி. என்ன கேட்டால் நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவேன் சார். ஆ கொடுப்பேன். நான் சொன்னேன் 96 அப்புறம் எனக்கு ரொம்ப பார்த்து பிடிச்ச படம் இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைங்க, மாஸ் மூவி, இந்த மாஸ் ஹீரோ மூவியெல்லாம் வந்து சும்மா அந்த விசில் அடித்து பார்க்கலாம், அந்த நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தானே ஒழிய, அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பெரிய ஸ்டோரி எல்லாம் இல்லை, மாஸ் ஹீரோ அவங்களோட ஹீரோயிசம் நமக்கு பிடிக்குது. ஆ அந்த அப்பா பிள்ளையோட லவ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப ஒரு சாதுவான அப்பா, எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி போகிற ஒரு கேரக்டர் அப்பா. பையனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னோடனே அவரோட கோபம் அவரோட வேகம் அதெல்லாம் தெரியுது. இது எல்லாருக்கும், எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கும் நார்மலாகவே. என் லைஃப்லலாமே நடந்துச்சு, என் பையனுக்கு ஒரு அடிபட்டுடுச்சுன்னும் போது நான் எப்படி அந்த இடத்த போய் நான் ரீச் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. எனக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, ஸோ எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு.